மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன். பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். ரஷ்யா வந்துட்டு ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்துது, 40-45 குழந்தைகள் செத்து போறாங்க. இது உலகமே கண்டிச்சது. உலகம் கண்டிக்கணும், மற்றவர்களும் கண்டிக்கணும்னு எதிர்பார்க்குது. அதே மேற்குலகம் காசால கிட்டத்தட்ட அக்டோபர் 7 இருந்துட்டு இன்ன வரைக்கும் தொடர்ந்து எல்லா இடத்தையும் குறி வச்சு, குடியிருப்புகளை எல்லாம் குறி வச்சு, இஸ்ரேல் தொடர்ந்து குண்டு வீசி தாக்குதல் பண்ணி எல்லாத்தையுமே ரபுள் ஆக்குனாங்கன்னு அதையும் கண்டிக்கல. இதே மேற்கத்திய நாடுகள் அங்கெல்லாம் குழந்தைங்க சிறுவர்கள்லாம் சாவலையா? இப்போ மோடி அங்க போறாரு, கட்டி புடிச்சுக்கிறாரு அப்படின்னா அமெரிக்காவுக்கு தெரியாது என்னன்ட்டு. உனக்கு என்ன, மோடி கிட்ட இருந்துட்டு 2 கப்பலுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா, அப்புறம் ட்ரோன்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா நல்ல வரைக்கும் ட்ரோன்களை வித்துருவேன். இதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ போனாரு, 6 நியூக்ளியர் அணு உலைகளை கொண்டாந்து இங்கே நிறுவ போறாங்க. அதில் என்ன ஆக போதோ ஆண்டவனுக்கே வெளிச்சம் போட்டோம். இப்போ அடுத்தபடி அமெரிக்கா போவார். போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அங்கேயும் வந்துட்டு கட்டி பிடிப்பாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு வருவார். அவ்வளோதான். இங்கே மக்கள்கிட்ட வரி பணத்தை வசூல் பண்ண வேண்டியது, டிஃபென்ஸுக்குன்னு அலர்ட் பண்ண வேண்டியது, அது தூக்கி உங்களுக்குலாம் விற்க வேண்டியது. அங்கே வெளிநாட்டில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு, ஒரு பெரும் பணக்கார உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன் உட்காந்துக்கிட்டு அவன் கிண்டலட்சி பேசி போட்டுட்டுருக்கிறான் ட்வீட்டு. என்ன ஆகிடாது, ஏன்டா நீ காகித கண்ட பயப்படுற, ஏன் வாக்கு சீட்டை கண்ட பயப்படுறான் அவன் போட்டுட்டுருக்கிறான். இங்கே ஒன்றும் பேசாத எதிர்கட்சிகள் நம்ம என்ன செய்யறோம்? எதற்காக நீ ஹமாஸோட நீ தாக்குதல் நடத்துறியா? முடிச்சிட்ட, எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 40,000 பேர் கொண்டு விட்ட பாலஸ்தீனர்களை. பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டியதானே? அதானே கட்டார் கேட்குறான், அதானே சவுதி கேட்குறான், அதானே ஈரான் கேட்குறான், அதானே எல்லாரும் கேட்குறான். வரமாட்டேன்றான் அவன். எப்படி இப்போட்டெல்லாம் கட் பண்ணான்? ஒரு நாள் வாட முடியாது. சார் வணக்கம். ரஷ்யாவிற்கு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பயணம் செல்கிறார். அங்கே போயிட்டு அதிபர் புதினை கட்டிப்பிடித்து ஆரத்தழுவி வரவேற்கிறாங்க, உடனே பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் பேசப்படுது அதில். அதன் பிறகு ஆஸ்திரியா செல்கிறார். இதற்கு நடுவில் உக்ரைன் அதிபர் பிரதமர் மோடியை கண்டித்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. இப்படி நாங்கள் நம்பிட்டு இருந்தோம் மோடி அவர்களை, மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் ஒரு போர் குற்றவாளியை போயிட்டு கட்டிப்பிடிச்சிட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை அவருடைய ஆவேசமாக பார்க்குறதா இல்லை உலக அரசியலாக பார்க்குறதா? அதாவது உலக அரசியலில் சர்வதேச நாடுகள் எடுக்கக்கூடிய இரட்டை நிலையை காட்டுது. ரஷ்யா வந்துட்டு ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்துது, கையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே அது விடுது, 40-45 குழந்தைகள் செத்து போகிறாங்க. அது முக்கியமாக அதில் வந்துட்டு கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இது உலகமே கண்டிச்சுது. உலகம் கண்டிக்கணும், மற்றவர்களும் கண்டிக்கணும்னு எதிர்பார்க்குது. அதே மேற்குலகம் காசாவில் கிட்டத்தட்ட 7 இருந்துட்டு இன்ன வரைக்கும் தொடர்ந்து ஆஸ்பத்திரிகள், நிவாரண முகாம்கள், ஐநாவினுடைய அலுவலகங்கள் எல்லா இடத்தையும் குறி வச்சு, குடியிருப்புகள் எல்லாம் குறி வச்சு, இஸ்ரேல் தொடர்ந்து குண்டு வீசி தாக்குதல் பண்ணி எல்லாத்தையுமே ரபுள் ஆக்குனாங்கன்னு அதையும் கண்டிக்கல. இதே மேற்கத்திய நாடுகள் அங்கெல்லாம் குழந்தைங்க சிறுவர்கள்லாம் சாவலையா? அதிகமாக செத்ததே அவங்க தானே. அப்போ ஒரு 45 பேருக்காக நீங்கள் உருகிற நீங்கள் இதே மேற்கத்திய உலகம் இங்கே என்ன பண்ணுச்சு? இதான் நான் எழுப்பக்கூடிய ஒரு ஆழமான ஒரு கேள்வி. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர் தேர்வு இல்லை, தெரியுதானே உங்களுக்கு? அப்போ எப்படி போரை அனுமதிக்கிறீங்க? ஏன் அமெரிக்காவில் அந்த போரை நிறுத்த முடியாதா? இஸ்ரேலை காப்பாற்றுறது எங்களுடைய நண்பன், அவரோடு நாங்கள் நிற்கிறதுன்றது இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ளீட்டை கொண்டாந்து நிறுத்துறீங்க. விமானதாங்கி கப்பற்படை எடுத்தால் 2 இடத்துல நிறுத்துறீங்க. ஒன்று ரெட் சீ கிட்ட நிறுத்துறீங்க, இன்னொன்று வந்து மெடிட்டரேனியன் நிறுத்துறீங்க. எதுக்காக அதை நிறுத்துறீங்க? இஸ்ரேல் மேலே எந்த விதமான தாக்குதலும் வந்துச்சுனாலும் அதை தாக்கி அடிக்கிறதுக்காக அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிதானா? உக்ரைனுக்கு என்ன பண்ணுறீங்க? மிகப்பெரிய அளவுக்கு ஆம்சன் அம்யூனிஷன் கொடுத்துட்டு அவனை மோத விடுறீங்க. நீங்கள் அங்கேயாவது தீர்வை நீங்கள் கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களா? இல்லை. கடைசியில் ஆஸ்பத்திரியில் கொண்டு வரும்போது ஐயோ குழந்தைகள் கொல்லப்படுறாங்களே, என்ன என்ன கதை அது? உங்களால் நிறுத்த முடியாது. அப்போ என்ன அப்படின்னோம்னா, அதை நான் சொல்கிறேன், டபுள் ஸ்டாண்டர்ட். இவங்க வந்துட்டு வெறும் வாயு உபச்சாரம் தான். இந்தியான்ற ஒரு நாடு வந்துட்டு உலக அரங்கில் வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் பெற்ற காலம் வந்துட்டு இந்திரா காந்தி காலத்தோடு போயிடுச்சு. ஈவன் அது ராஜீவ்காந்தி காலத்தில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம்னா இல்லை. அனுசரண நாடுகள்ன்றது ஒரு நாடுகள் ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ நான் அலைண்டு மெம்பர்ஸ், நான் அலைண்டு இன்டர்நேஷ்னல் அனுசரண நாடுகள் அப்படின்றது அமெரிக்காவோ ரஷ்யாவோ இல்லை. யூனிபோலார் எப்போ ரஷ்யா பலவீனப்பட்டுச்சோ அப்போ யூனிபோலார் கண்ட்ரியாக இதாகிடுச்சு குளோபல். எனவே நாங்கள் அதுக்கு வந்துட்டு எந்த விதமான பலனும் வேணும்னு சொல்லிட்டு ஆளாலும் உடச்சிக்கிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதை ஆழமாக பேசணும், அது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அனிசரம் அமெரிக்காவுடைய ரஷ்யாவுடைய அனிசராமல் நடுநிலையில் நின்று 3 உலக நாடுகளுடைய தலைமையற்ற 3 நாடுகளில் ஒன்று. எகிப்தினுடைய அதிபர் நாசர், யுகோஸ்லாவிய அதிபர் மார்ஷல் டிட்டோ, இந்தியாவினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, இவங்க 3 பேர் சேர்ந்து ஆரம்பித்தது தான் நான் அலைண்டு அப்படின்னு.
நான் நலன் சம்மிட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அது மிகப்பெரிய அளவு உலகத்தினுடைய பார்வை இருக்கும். அதில் தான் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்தது. ஆப்பிரிக்க நாடுகள் இருந்தது, தென் அமெரிக்க நாடுகள் இருந்தது, ஆசிய நாடுகள் இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. நேட்டோக்கெல்லாம் பின்னாடி தான் இடம். அது காமன் இம்பாக்ட்ன்றது கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் இன்னொரு பக்கம். இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அமெரிக்கா பக்கம் போனதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு போச்சு. ரஷ்யா சிதறுண்டை போனதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சு போச்சு. யோசிச்சு சார், அது சிதறுண்டு போன போதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுக்கப்புறம் டபுள் ஸ்டாண்டர்டில் தான் ஓடுது சர்வதேச அரசியல். இல்லாட்டி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இப்போ ஜூலை 10 மாதமாக வந்துட்டு கொலைவெறி தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறான் காசா மேலே. வெறும் 375 சதுர கிலோமீட்டர் பகுதி, ஆனால் இருக்கக்கூடியவங்க 23 லட்சம் பேர். எங்கே போவாங்க? ஒரு பில்டிங் இல்லாத அப்படியே எல்லாத்தையும் வந்துட்டு தூள் தூளாக்கிட்டான். என்ன சர்வதேசம் பண்ணிச்சு? உலகம் ஃபுல்லாக இஸ்லாமியர்களும் ரைட்ஸ் போராளிகளும் உரிமை போராளிகளும் மனித உரிமை போராளிகளும் போராடினாங்க. அமெரிக்காலேயே நடந்துச்சு அந்த போராட்டம். இப்போ நடந்த தேர்தல்களில் 2 இடங்களில் வலதுசாரிகள் தோற்றத்துக்கு காரணமும் இடதுசாரிகள் ஜெயிச்சதுக்கு காரணமுமே இஸ்ரேல் நடத்தி வர தாக்குதலை அந்தந்த நாடுகள் கண்டுகொள்ளவில்லை. இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடந்தது இதுதான். இந்த 2 நாடுகளிலுமே இஸ்ரேலுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் வலிமையாக நடந்துச்சு. என்ன அந்த அநியாயத்தை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி அப்படியே எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டுக்கு போயிட்டாங்க மக்கள், புரியுதுங்களா? அப்புறம் இங்கிலாந்தில் அது ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட்டை வச்சிருச்சு, ஆனால் ஃப்ரான்ஸில் ஒரு இழுபறியை கொண்டு வந்துருச்சு. எங்கே போனார் நம்ம இவர் பிரசிடெண்ட்டு, ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட்லாம் காலி? காரணம் என்ன? நீங்கள் எடுத்த நிலைப்பாடு உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்டு இன்டர்னலாக உங்களுடைய அரசியலை காரி பண்ணிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு எந்த பக்கமுமே இல்லை, ஆனால் வசதியான பக்கம்ன்ற மாதிரி போகுது. அது ஏன் ரஷ்யாவோடு நிற்கிது அப்படின்னோம்னா, மோடி ரஷ்யாவோடு நிற்கிறாரு. மோடிக்காக ரஷ்யா, மோடியினுடைய வெற்றியில் ரஷ்யாவுடைய பங்கு இருக்கிறது. இதை நான் பேசியிருக்கிறேன், பல பேருக்கும் தெரியும் அதெல்லாம் என்ன அப்படின்றதுலாம். ஒரு பெட்டி செய்தி மட்டும் வந்துச்சு தேர்தலுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி போன ஆண்டினுடைய இறுதி பகுதியில் ஒரு சேட்டலைட்டுடைய இது, ஒரு ஆண்டனாவுடைய படம் போட்டு மேலே சேட்டலைட் இருக்குது. இங்கே இருந்துட்டு அயலூர் அமைச்சக ஆட்கள்லாம் போயிருக்கிறாங்க, ரஷ்யாவில் போயிட்டு சந்திச்சுட்டு பேசிட்டு வந்துட்டாங்க, தேர்தல் தொடர்பாக அவங்க பேசிட்டு வந்துட்டாங்க. இதை கேட்ட உடனே எதிர்கட்சியான காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் கிளிப்பிடித்து விட்டது அப்படின்னு ஒரு பெட்டி செய்தி மட்டும் ஒரு பத்திரிகையில் வருது. நான் அதை பலருக்கும் போட்டு என்னன்னு கேட்குறேன், ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம்? 140 கோடி ஜனநாயகம், அது மக்கள் கொண்ட ஜனநாயகம். அப்போது மோடி அங்கே போகிறாரு கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்படின்னா அமெரிக்காவுக்கு தெரியாது என்னன்ட்டு? எதுக்காக கட்டி பிடிக்கிறாங்கன்னு அமெரிக்கா சொல்ல வேண்டியதானே? உனக்கு என்ன? மோடி கிட்ட இருந்துட்டு 2 கப்பலுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா, அப்புறம் ட்ரோன்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா நல்ல வரைக்கும் ட்ரோன்களை விற்றுருவேன். இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ போனார், 6 நியூக்ளியர் இதை எடுத்தாலும் வைக்க போகிறாரு, அணு உலைகளை கொண்டாந்து இங்கே நிறுவ போகிறாங்க. அதில் என்ன ஆக போதோ ஆண்டவனுக்கே வெளிச்சம் போட்டோம். இப்போ அடுத்தபடி அமெரிக்கா போவார். போயிட்டவொடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அங்கேயும் வந்துட்டு கட்டி பிடிப்பார், அங்கேயும் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு வருவார். அவ்வளோதான். இங்கே மக்கள்கிட்டருந்து வரி பணத்தை வசூல் பண்ண வேண்டியது, டிஃபென்ஸுக்குன்னு அலர்ட் பண்ண வேண்டியது, அது தூக்கி உங்களுக்கெல்லாம் விற்க வேண்டியது, நட்டக நடுவில் இஸ்ரேல்கிட்ட தான் ஆம்சம் வாங்க வேண்டியது. இந்த நாட்டுடைய டிஆர்டிஓ இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்காக எல்லாத்தையுமே செஞ்சுருக்குது, ஆனால் அதுக்கான ஒதுக்கீடு புடலங்காயெல்லாம் எவ்வளோ அப்படின்றதே நமக்கு தெரியாது. அதெல்லாம் பற்றி நிர்மலா பேச மாட்டாங்க, போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அடிச்சுட்டு போடுவாங்க. ஒட்டு மொத்தமாக டிஃபென்ஸ் பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க, அது இன்டர்னல் நம்மளுடைய நாட்டுடைய செக்யூரிட்டிக்காக எவ்வளோ அலர்ட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்துட்டு டிஆர்டிஓக்கு எவ்வளவு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு எவ்வளவு, எச்ஏஎலுக்கு எவ்வளோ, அதெல்லாம் வரவே வராது நம்மளுக்கு, அந்த கணக்கே தெரியாது, அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. அப்போது இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து போயிட்டு நேராக போன முறை போயிட்டு வந்தபோது S-400 வாங்கிட்டு வந்தார், டிஃபென்ஸு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கிட்டு வந்தார் மோடி. இப்போ போயிருக்கிறாரு, இப்போ போயிட்டு இதை வாங்கிட்டு வந்துருக்கிறாரு, இன்னும் அடுத்தடுத்து எந்த விதமான ஒப்பந்தம் வேணாலும் போடுவார். இது தான் நடக்குது. இதுக்கு நடுவில் மனிதாபிமானத்தை நம்ம தேடுறோம், இவ்வளோதான். அந்த மக்கள் ஜனநாயகத்தை பார்த்தாங்க, ஒரேடி ஆட்சி தூக்கி போட்டாங்க, அதுதான். இப்போ பாருங்கள், இவர் தோக்க தான் போகிறாரு. அமெரிக்கா தேர்தல் நடந்துச்சு அப்படின்னம்னா இப்போ இருக்கக்கூடிய பிரிட்டன் தோக்க தான் போகிறாரு. ஏன்னா மக்களுடைய கோபம், இஸ்ரேலுக்கு எதிரான கோபம், இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்று அமெரிக்கா அரசின் மீதான கோபம் தேர்தல் முடிவுகளை மாற்றப்போகிறது. காங்கிரஸ் ரொம்பவே வலுவாக இந்த சமயத்தில் இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் தங்களுடைய கடுமையான குரல்களில் கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை உலக அளவில் இவங்களும் ஆளுங்கட்சியாக வரும்போது எதிர்கொள்ள வேண்டியது கண்டிப்பாக இருக்கும்.
மோடி அவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இவங்க ஏதாவது கருத்துக்களை முன்வைக்கலாம் இல்லையா? தாராளமா கருத்துக்களை முன்வைக்கலாம். அப்படி வைத்த மாதிரியே தெரியும். நம்மளுக்கு ரெண்டு பேர் தான் அதை பத்தி பேசுறாங்களே இவிஎம் பத்தி. ஒண்ணு ராகுல், இன்னொருத்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அகிலேஷ். வேற யாரு பேசுறாங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நாட்டுடைய அரசை தீர்மானிக்கிறது அங்க வெளிநாட்டுல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு பெரும் பணக்காரன், உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரன் உட்காந்துக்கிட்டு அவன் கிண்டலடிச்சு பேசி போட்டுட்ருக்கிறான் ட்வீட்டு. என்ன இடாது, ஏண்டா நீ காயத்தை கண்ட பயப்படுற, ஏன் வாக்கு சீட்டை கண்ட பயப்படுறான்னு அவன் போட்டுட்ருக்கிறான். இங்கே ஒன்றும் பேசாத எதிர்கட்சிகள் நம்ம என்ன செய்கிறது? எவ்வளோ கத்துறது? புத்தகம் போட்டே கத்திட்டோம். நம்ம 5 வருஷம் 6 வருஷம் பேசிகிட்ருக்கிறேன். இது மாதிரி இன்னும் பேசுகிறாங்க பாருங்க, பேரிஸ் டெமோக்ரஸி, எலக்டோரல் டெமோக்ரஸின்னு ஒரு புத்தகம் போட்டார் எம்ஜி தேவசகாயம். இவ்வளோலாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் வந்துட்டு இந்த நாட்டினுடைய தலைவர்கள் விழிப்புரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளோ செய்ய முடியும்? இங்கே தான் இது தான் வந்து சூத்திரமே. இதை நீங்கள் உடச்சிங்க அப்படின்னா இந்தியாவுடைய விஷயமே வேறு. இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்திய மக்களுக்கான பாலிசி, இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிடலாம். ஆனால் இதை உடைக்கணும், இவிஎம் உடைக்கணும். அதுதான் ஜக்கர்நாட், பெரிய முடிச்சு. அதுதான் பேசலையே, என்ன பண்ண முடியும்? அப்போ அவர் கட்டி பிடிச்சிக்கிறார். இது அமெரிக்காவுக்கு தெரியவே தெரியாதா? உன் நாட்டில் ரஷ்யா தலையிடுறதை வந்துட்டு உன்னோட அங்கே ட்ரம்ப் வந்துட்டு ஒவ்வொன்று கத்துனார். வாக்காளர்களுடைய மனநிலையை மாற்றக்கூடியது இது, தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடியது அப்படின்னு. அவர் ஏன் இந்தியாவில் வந்து இந்திய தேர்தலில் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க பண்ணுறதை வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்போது அவங்களுக்கு இதில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க தானே இந்த இவிஎம்னுடைய ஐசிஸ் எல்லாம் அவங்க தானே பண்ணுறாங்க, அவங்களும் ஜப்பான் தானே பண்ணுறாங்க கூட்டாளிகள். அப்புறம் ஃப்ராடுங்க உலக அளவில் என்ன விஷயம்? எதற்காக நீ ஹமாஸோட நீ தாக்குதல் நடத்துறியா? முடிச்சிட்ட. எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 40,000 பேர் கொண்டுவிட்ட பாலஸ்தீனர்களை. பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டியதானே? அதானே கட்டார் கேட்குறான், அதானே சவுதி கேட்குறான், அதானே ஈரான் கேட்குறான், அதானே எல்லோரும் கேட்குறாங்க. வரமாட்டேன்றான் அவன். எப்படி இப்போட்டெல்லாம் கட் பண்ணான்? ஒரு நாள் வாட முடியாது இஸ்ரேலால். அப்போது ஒரு பக்கம் அவன் செய்கிறது செய்வான், ஒரு பக்கம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சீஸ் ஃபயருக்கு முயற்சிக்கிறோம், ஆண்டனி பிளிங்கன் போனார், அவரை சந்தித்தார், இவரை சந்தித்தார் அப்படின்னு நீங்கள் ஃபோட்டோ மட்டும் போடுவீங்க பெருசு பெருசாக. யாரை ஏமாத்த? ஸோ அதான் மக்களுக்கு கோவம் வந்துச்சு, திருப்பி கொடுத்தாங்க இங்கே ரிப்ளை. அதுதான் இவ்வளோதான் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இல்லை. எந்த நாட்டுக்காகவும் எந்த நாடு இல்லை. ஸோ போன முறை அந்த உக்ரைன் மேலே நடந்த தாக்குதலுக்காக அது ஒரு அக்ரஷன், அது ஆக்கிரமிப்பு, அது இந்தியா கண்டிக்கல. ஆஹா, நம்மளுக்கு ஒரு தோணம் கிடைச்சான், அப்புறம் எப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டார் மோடியை கிடைச்சார் அப்படின்ட்டு. மோடி என்ன பண்ணார்? புட்டினை வந்துட்டு ரொம்ப கம்மியான விலையில் $30 குறைவாக வந்துட்டு கச்சாவை கொடுத்தாரு. நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிது? அதை அவர் அப்படியே இம்போர்ட் பண்ண சொல்லி நரோரான்ற ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு சுத்தகரிப்பு ஆலை இருக்குது, ஒரு எண்ணெய் எக்ஸ்போர்ட் நிறுவனம் இருக்குது, அதுக்கும் இவர் ரிலையன்ஸும் கொடுத்துட்டாங்க. அவங்க நல்லா சம்பாரிச்சாங்க. அவங்க அதை தூக்கி குறைஞ்ச விலைக்கு வந்ததை வந்துட்டு வாங்கி சுத்தகரிப்பு பண்ணி வெளிநாடுகளுக்கு பெட்ரோல் டீசலாக ஏற்றுமதி பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் இவர் சொல்கிறார், மோடி எப்படி உடைக்கிறாரு தெரியுமா அப்படின்றாரு புட்டின். யாருக்காக உடைக்கிறார் சொல்லு நீ தான். யாருக்காக மோடி உடைக்கிறாரு? உடைச்சிருந்தானா முத்தி உத்தரப்பிரதேசத்தில் 43 சீட்டு போயிருக்குமான். உங்களுடைய நேரத்தை பயன் நம்பிக்கிற மோடி. நன்றி சார். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். பனி விழும் மலர் வனம், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.